நீங்கள் தப்பான ஒரு பிரமாணத்தில் இருந்தால், நீங்கள் சரியானதை விரும்பினாலும் நீங்கள் தப்பானதைத்தான் செய்வீர்கள். நீங்கள் சரியான பிரமாணத்தில் வந்துவிட்டால் நீங்கள் தப்பானதை விரும்பினாலும் நீங்கள் சரியானதைத்தான் செய்வீர்கள். வசனத்தை வாசிப்போம். ஏழாம் அதிகாரம், ரோமர் 7:18 வசனத்திலிருந்து 24 வசனம் வரைக்கும் வாசிப்போம். அது எப்படி எனில், என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆமென். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது. என்னிடத்தில் மட்டுமல்ல, இங்கே இருக்கிற எல்லாரிடத்திலும் இருக்கிறது. இங்கே இருக்கிற எல்லாரிடத்திலும் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே இருக்குது. நன்மை செய்யணுன்ற விருப்பம் எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் நன்மை செய்வதோ அது வேற ஒன்று போல, அதுதான் என்ற இல்லை. அப்போ நன்மை செய்கிற விருப்பம் வேற, நன்மை செய்வது வேற. புரியுதா உங்களுக்கு? உங்கள்கிட்ட விருப்பம் இருந்தாலும் இந்த நன்மை செய்கிறதுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது ஏதோ ஒரு சக்தி போல். அந்த சக்தி உங்கள்கிட்ட இல்லைன்னா, உங்கள்கிட்ட விருப்பம் இருந்தாலும் நீ நன்மை செய்ய முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்போது, ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாகவே நமக்கு நன்மை செய்கிற விருப்பம் இருந்துச்சு. ஏற்றுக்கொண்ட உடனே நன்மை செய்வது வந்துருச்சு உள்ள. ஸோ நன்மை செய்வது வேற, நன்மை செய்கிற விருப்பம் வேற. வெளியில் இருக்கவங்களுக்கு விருப்பம் மட்டும் இருக்குது, உங்கள்கிட்ட அந்த நன்மை செய்வதும் உள்ளே வந்திருக்கிறது. அந்த நன்மை செய்வது என்ன என்பதை நம்ம அடுத்து பார்ப்போம். அடுத்த வாசிங்க தொடர்ந்து. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால், நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அப்போ நான் வேற, பாவம் வேற. நான் செய்யலை, பாவம் தான் செஞ்சிச்சு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நீங்கள் பாவம் செய்யலை, பாவம் உங்களை ஒன்று செய்ய வைக்குது. ஸோ செய்வது பாவம் அல்ல, செய்ய வைப்பதே பாவம். நீங்கள் ஒரு ஆள் அடிச்சிட்டீங்க, இப்போ அடிச்சிங்களே, அதுதான் பாவம் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, உங்களை அடிக்க வச்சிச்சு பாருங்கள், அதுதான் பாவம். தேவன் சிலுவையில் இந்த செயல் இருக்குது பாருங்கள், இந்த அடிக்கிற செயல், இந்த பாவத்தை உங்கள்கிட்ட இருந்து விலக்கலை. உங்களை அடிக்க சொல்லி தூண்டுது பார்த்தீங்களா, அதை உங்கள்கிட்ட இருந்து விடுதலை ஆகிட்டார். அதுகிட்டேருந்து உங்களை விடுதலை ஆகிட்டார். ஸோ தீமை செய்ய தூண்டுகிற ஒரு விஷயத்திலிருந்து விடுதலை. சரி வாசிப்போம் அடுத்து தொடர்ந்து. ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டு என்று உண்டு என்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். எல்லாம் சொல்லுங்கள், ஒரு பிரமாணத்தை. எல்லாம் சொல்லுங்கள், ஒரு லாவை இங்கே ஆக்டிவேட் ஆகிறத நான் பார்க்குறேன் அப்படின்றார். எல்லாம் சொல்லுங்கள், ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். பவுல் இந்த சாப்டர் ஃபுல்லாக தன்னை பற்றி எழுதுகிறாரு. இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக இருந்த பவுல் அதை பற்றி எழுதுகிறாரு. நான் பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பாவம் செஞ்சிட்றேன், நன்மை செய்யணும்னு நினைக்கிறேன், செய்ய முடியல. இதெல்லாம் ஏன்னு பார்க்கும்போது, ஏதோ ஒரு ரூல், ஏதோ ஒரு லா என் மேலே ஆக்டிவேஷனில் இருக்குன்றத நான் கண்டுபிடிக்கிறேன். பவுல் ஒரு பிரமாணம் என்னை ஆளுகிறது என்று கண்டான். இன்றைக்கு நான் உங்களுக்கு பேச விரும்புகிற விஷயம் என்னவென்றால், பிரபஞ்சத்தை ஆளுகிற பிரமாணங்கள். பிரமாணம்தான் ஒட்டு மொத்தமாக உலகத்தை ஃபுல்லாக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, ஆண்டு கொண்டு இருக்கிறது. நீங்கள் பிரமாணம்னா நியாயப்பிரமாணம் மட்டும் நினைக்கக்கூடாது. நீங்கள் நியாயப்பிரமாணத்துலேருந்து வெளியே வந்தாலும் வேறு ஒரு பிரமாணத்துக்கு வந்துட்டீங்க. என்ன பிரமாணத்துக்கு வந்துட்டீங்க? விசுவாச பிரமாணத்துக்குள்ள வந்துட்டீங்க, சுயாதீன பிரமாணத்தில் வந்துட்டீங்க, ராஜரிக பிரமாணத்தில் வந்துட்டீங்க. ஸோ இந்த உலகம் எல்லாமே ஒரு பிரமாணம் தான் ஆண்டுக்கிட்டு இருக்குது, அதில் எந்த மாற்றமே கிடையாது. அப்போ நீ என்ன விரும்புறியோ விரும்பலையோ, உன் மேலே எந்த பிரமாணம் இருக்குதோ அதுதான் உன்னை ஜெயிக்குமே ஒழிய, உன் விருப்பம் அங்கே ஜெயிக்கவே கைத்தட்டுங்க ஒரு அவருக்கு. நீங்கள் தப்பான ஒரு பிரமாணத்தில் இருந்தால், நீங்கள் சரியானதை விரும்பினாலும் நீங்கள் தப்பானதைத்தான் செய்வீர்கள்.
நீங்கள் சரியான பிரமாணத்தில் வந்துவிட்டால் நீங்கள் தப்பானதை விரும்பினாலும் நீங்கள் சரியானதைத்தான் செய்வீர்கள். ஸோ மனிதன் பிரமாணத்தின் பிடியில் இருக்கிறான். ஹீ இஸ் அண்டர் த பார் ஆஃப் அ ரூல் ஆஃப் த லா. லாஸ் டொமினியன் ஓவர் ஹியூமானிட்டி. பிரமாணம் தான் மனுக்குலத்தை என்ன செய்கிறது, ஆண்டு கொண்டிருக்கிறது.